வணக்கம் அருமை தமிழ் உறவுகளே, நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக தினம்தோறும் அதிமுக்கிய வினாக்கள் எஸ்ஐ தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய மாணவர்களுக்காக தினம்தோறும் அதிமுக்கிய வினாக்களை தேர்ந்தெடுத்து தொகுத்து உங்களுக்கு வழங்கி வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 25வது தொகுப்பில் உள்ள 20 வினாக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். எது சம்பந்தமான வினாக்களாக தொகுத்திருக்கிறோம் என்றால், இந்திய அரசியலமைப்பில் பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் மற்றும் சட்ட திருத்தங்கள், இவை சார்ந்த வினாக்கள், இது சார்ந்த வினாக்களாக நாங்கள் தொகுத்திருக்கிறோம். பாருங்கள், வினாவிற்குள் சென்று விடுவோம். அதற்கு முன்பாக, இதுவரை சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தற்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள். நன்றி. வாருங்கள், நாம் வினாவிற்குள் செல்வோம். முதல் வினாவை பாருங்கள். சமதர்மம் மற்றும் சமய சார்பின்மை என்ற வார்த்தை எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின்படி முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? சமதர்மம் மற்றும் சமய சார்பின்மை என்ற வார்த்தை எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின்படி முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 42வது திருத்தம், 42nd அமெண்ட்மெண்ட். சரிங்களா? அடுத்து இரண்டாவது வினாவை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வருவனற்றில் எந்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது? அதே வினா கேட்கும் முறை மற்றும் சற்று மாறியிருக்கிறது, ஆனால் அதே வினாதான். கிட்டத்தட்ட இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வருவனற்றில் எந்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது? 42வது சட்ட திருத்தம். மூன்றாவது வினாவை பாருங்கள். முகவுரையில் சமதர்ம, மதசார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. பாருங்கள், ஒரே பதில்தான், ஆனால் வினாவின் வடிவம்தான் வேறு வேறு. நன்றாக இதை நோட்டில் எழுதி வைங்கள். நன்றாக தெரியும், நமது சேனலை தொடர்ந்து பின்பற்றி வருபவர்கள். அது மட்டுமல்ல, சில மாணவர்கள் மாணவர்களாக இருக்கலாம், இல்லை பணிக்கு செல்வராக கூட இருக்கலாம், அவர்கள் நாம் இந்த கம்யூனிட்டி செக்ஷனிலே தொடர்ந்து வினாக்களை அப்லோட் செய்து வருகிறோம். அதில் நாம் விடைகளை நாம் கொடுப்பதில்லை. ஏன் கொடுப்பதில்லை? நீங்கள் போலீஸ் தேர்வுக்கு தயாரி கொண்டிருக்கிறீர்கள், அதுவும் சப் இன்ஸ்பெக்டர் பணிக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். அது விடை என்ன என்பதை அனைத்துமே உங்களுக்கு கையில் கொடுத்து விட்டால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் நாளை ஒரு ஆய்வாளராக, காவல்துறை ஆய்வாளராக பணியில் சேர இருக்கிறீர்கள். உங்கள் மூளை என்ன செய்கிறது? ஒரு இடத்திலே ஒரு குற்றம் நடைபெற்றிருக்கிறது, அந்த குற்றத்தை நீங்கள் எவ்வாறு நோக்குகிறீர்கள், உங்கள் மூளை எவ்வாறு வேலை செய்கிறது என்பதையும் பொறுத்துதான் உங்கள் பணி அங்கே சிறக்கும். நீங்கள் காவல் பணியிலே சேரப்போகிறீர்கள், அனைத்தையுமே என்னிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடாது. நான் வினாவை கொடுத்து விடுவேன். கம்யூனிட்டி செக்ஷனிலே பல புத்தகங்களிலிருந்து வினாக்களை நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதற்கு உடனே பார்த்த 5வது நிமிடத்தில் ஆன்சர் 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 என்று கமெண்ட் செக்ஷனிலே தெரிவிக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கொஞ்சமாவது இந்த வினா எந்த புத்தகத்தில் வருகிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் சற்று தேடுதலை துவங்க வேண்டும். நீங்கள் காவல்துறை என்றாலே தேடுதல் அதிகம் உள்ள பணியில் சேரப்போகிறீர்கள். அப்போது இப்பொழுதிருந்தே அதை உங்களை தகாயப்படுத்தி கொள்ளுங்கள். நான் கம்யூனிட்டி செக்ஷனில் இப்போ வினாக்களை பதிவேற்றிய சில நிமிடங்களிலே ஆன்சர் ஆன்சர் என்று சிலர் கமெண்ட் செய்கிறீர்கள். அவ்வாறு இருப்பது தவறு. நீங்கள் சேரப்போகும் பணி காவல்துறை பணி, எனவே தேடுதல் வேண்டும். உங்களுக்குள் தேடுதல் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் காக்கி என்பது நிஜமாகும். காக்கியுடை உங்கள் கனவு நிஜமாகும். அதை இங்கே பதிவு செய்து மூன்றாவது வினாவிற்கு செல்வோம். முகவுரையில் சமதர்ம, மதசார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். நான்காவது வினாவை பாருங்கள். அரசியலமைப்பில் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை, வரிசை மாற்றி கொடுத்துருப்பாங்க, நம்ம சரியானதை எழுதணும். இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியாட்சி, இந்த வரிசை தான் சரியான வரிசை. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியாட்சி, அரசியலமைப்பின் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கையின் சரியான வரிசை. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியாட்சி, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஐந்தாவது வினாவை பாருங்கள். பின்வரும் எந்த கூற்று என்ஏ பல்கிவாலாவோடு தொடர்புடையது? பின்வரும் எந்த கூற்று என்ஏ பல்கிவாலாவோடு தொடர்புடையது?
முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை. ஆப்ஷன் ஏ, முகவுரை அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை. இதுதான் என்ஏ பால்கிவாலோடு தொடர்புடையது. ஆறாவது வினாவை பாருங்கள். கீழ்காணும் பத்திரிகைகளில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எது? கீழ்காணும் பத்திரிகைகளில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற குறிக்கோளை கொண்ட பத்திரிகை எது? சஞ்சி பாணி. சஞ்சி பாணி தான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கையை குறிக்கோளாக கொண்டது. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்டு ஃப்ரெட்டர்னிட்டி என்பதை கொள்கையாக கொண்டது சஞ்சி பாணி என்ற அந்த பத்திரிகை தான். ஏழாவது வினாவை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும். இதில் அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது மற்றும் அது சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. அதாவது ஏ மற்றும் சி என்பதுதான் மிக சரியான விடை. ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் சி என்பதுதான் சரியான விடை. எட்டாவது வினாவை பாருங்கள். மிக மிக முக்கியமான வினா. கேசவானந்த பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரியானவை? எது எவை சரியானவை? இதற்கு சரியான விடை மூன்று மட்டும். அதாவது, முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இதுதான் முக்கியமான சாராம்சம். கேசவநாதி பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றத்துக்கு தீர்ப்பினுடைய முக்கியமான சாராம்சம் எதுவென்றால், இந்த கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். அதாவது மூன்று கூற்று, மூன்று தான் சரியான ஒன்று. அதாவது ஆப்ஷன் பி, மூன்று மட்டும் என்பது சரியான விடை. அடுத்து ஒன்பதாவது வினாவை பாருங்கள். பின்வரும் வாக்கியங்களில் 42வது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று எது? பொருந்தாத கூற்று எது? இதில் பொருந்தாத கூற்று எதுவென்றால், சில திருத்தங்கள் முகப்புரையின் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது. சில திருத்தங்கள் முகப்புரையின் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது. இட் மேட் சேஞ்சஸ் இன் த லாஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் த ப்ரியாம்பிள் என்பதுதான் இது பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. பத்தாவது வினாவை பாருங்கள். 1976 இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? 42வது அரசியலமைப்பு திருத்தம். இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மிக மிக முக்கியமான ஒன்று. இதை சார்ந்து வினாக்கள் பல வடிவங்களில் வந்தாலும் அதற்கு விடை 42வது சட்ட திருத்தமாகத்தான் இருக்குது. எனவே இது சார்ந்த வினாக்களை நீங்கள் நன்கு நோட்டிலே, வினாக்கள் பல விதங்களாக இருக்கலாம் ஆனால் விடை ஒன்றுதான். எனவே நீங்கள் இது சார்ந்த வினாக்களை எல்லாம் தொகுத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 11வது வினாவை பாருங்கள். எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சமய சார்பற்ற என்ற அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் சேர்க்க? பாருங்கள், மீண்டும் மீண்டும் அதை சார்ந்த வினாக்களாக தான். வினாக்களின் வடிவம் தான் வேறு, விடை 42வது சட்ட திருத்தம் என்பதுதான் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து 12வது வினாவை பாருங்கள். முகவுரையின் ஆறாம் பத்தியில் 1976 அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும். சேர்த்த வார்த்தை நேர்மை, அதாவது இன்டெகிரிட்டி என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. முகவுரையின் ஆறாம் பத்தியில் 1976 அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தை நேர்மை, இன்டெகிரிட்டி என்பதுதான் அந்த வார்த்தை. இது மிக மிக முக்கியமான வினா. 13வது வினாவை பாருங்கள். எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது? எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது? 1976 நமது இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது. 14வது வினாவை பாருங்கள்.
கீழ் குறிப்பிடப்பட்டவர்கள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரைதான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது யார்? கீழ் குறிப்பிட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரைதான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது எர்னஸ்ட் பார்க்கர். எர்னஸ்ட் பார்க்கர் அவர்கள்தான் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரைதான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியவர் எர்னஸ்ட் பார்க்கர். அடுத்த வினா 15வது வினாவை பாருங்கள். 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது? 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது? சம தர்மம், சோசியலிசம், சம தர்மம், ஆப்ஷன் பி. 16வது வினாவை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் 1வது விதி இந்தியாவை எவ்வாறு குறிப்பிடுகிறது? இந்திய அரசியலமைப்பின் 1வது விதி இந்தியாவை எவ்வாறு குறிப்பிடுகிறது? மாநிலங்களின் ஒன்றியம், ஆப்ஷன் சி, மாநிலங்களின் ஒன்றியம் என்ற குறிப்பிடுகிறது. விதி 1, அதாவது அரசியலமைப்பின் 1வது விதி இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று குறிப்பிடுகிறது. 17வது வினாவை பாருங்கள். விதி 370 படி சிறப்பதிகாரம் வழங்கப்பட்டது ஜம்மு காஷ்மீருக்கு. அந்த சிறப்பதிகாரம் தற்போது ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர் என்ற ஒரு மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு விட்டது. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 18வது வினாவை பாருங்கள். எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சிக்கிமின் இணை அந்தஸ்து ஒழிக்கப்பட்டு இந்திய ஐக்கியத்தின் 22வது மாநிலமாக மாற்றியமைக்கப்பட்டது? எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சிக்கிமின் இணை அந்தஸ்து ஒழிக்கப்பட்டு இந்திய ஐக்கியத்தின் 22வது மாநிலமாக, நன்றாக இதையும் முக்கியமான சிக்கிம் வந்து 22வது மாநிலத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு சரியான விடை 36வது அரசியலமைப்பு திருத்தம். அந்த திருத்தத்தின்படிதான் சிக்கிம் இணை அந்தஸ்து ஒழிக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டு 22வது மாநிலமாக சிக்கிம் இணைக்கப்பட்டது, இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. 36வது அரசியலமைப்பு திருத்தம் இணை அந்தஸ்து ஒழிக்கப்பட்டது, அதுதான் மிக மிக முக்கியம். இணை அந்தஸ்து ஒழிக்கப்பட்ட ஆண்டு, அதையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதான சட்ட திருத்தம் 36வது அரசியலமைப்பு திருத்தம், அதையும் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 22வது மாநிலம், அதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 19வது வினாவை பாருங்கள். எந்த அரசியலமைப்பு விதியின்படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் அதற்கென்ற தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது? விதி 370 பெற்று உள்ளது என்று இருக்கக்கூடாது. இப்பொழுது அந்த இது வினா எவ்வாறாக இது இருக்க வேண்டும் என்றால், எந்த அரசியலமைப்பு விதியின்படி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று தனி அரசியலமைப்பை பெற்றிருந்தது என்று இருக்க வேண்டும் என்றால், இப்போது அந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு விட்டது. இனிமேல் இந்த வினா கேட்கப்பட்டால் இவ்வாறாகத்தான் கேட்கப்படும். எந்த அரசியலமைப்பு விதியின்படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று தனி அரசியலமைப்பை பெற்றிருந்தது என்று தான் இனிமேல் கேட்பார்கள். எனவே விதி 370. காரணம் ஏனென்றால் இப்போது அந்த விதி 370 நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் என்ற மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு விட்டது. 20வது வினாவை பாருங்கள். பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறது? பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை அளிக்கிறது? விதி 3. பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது என்றால் விதி 3. அருமை மாணவர்களே, இதுவரை நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது வீடியோக்கள் மற்றும் சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். அவர்களையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பயனுள்ள வினாக்களின் தொகுப்பு அடங்கிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சீனிவாசன். நன்றி, வணக்கம்.